அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 11, டைம் வந்து ஒரு 9:20 மேலே ஆகுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே தான் வந்துட்டுருக்கு. ப்ரீவியஸ் டே கரெக்டாக 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆச்சு. அதனால் அப்போலேருந்தே ரெட் கலர் கேண்டில்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட்டில் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறும்போது மட்டும் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நமக்கு கரண்டில் செல் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு கால் வந்தால் பை கால் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ லெட்ஸ் கம் டு த மார்க்கெட். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்லா ஏறிட்டே இருக்குது. பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் தான். ஸோ நமக்கு வந்து தெரியுது மார்க்கெட் ஏறுது ரைஸ் ஆகுதுன்ட்டு. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுறவங்க தான். என்ட்ரியை கரெக்டாக எடுத்துட்டாலே நிறைய பேர் ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்குவீங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்து சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலன்னு நமக்கு ரெட் கலரில் கேண்டில் போய்கிட்டே இருக்குது. இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ, மேலே வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை காலாக மாறும். அப்போதைக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் வச்சு ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். அப்படி நமக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:29 ஆகுது. மார்க்கெட் சடனாக பாருங்கள் ஒரு பெரிய கேண்டில் பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது. 34,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் அந்த 34,600 கிட்ட தான் மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே வந்தனால நமக்கு பை கால் 34,665 என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துருச்சு. பை கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டிலும் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இதில் மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ வந்திருக்க இந்த பை கால் 34,665 வந்திருக்குது. 34,752 போகுதா, அதாவது ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான். மார்க்கெட் நமக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 34,700 ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 34,700 பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக ரைஸ் ஆகி ஏறிட்டே இருக்கு. இப்போதைக்கு ஒரு 90% டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 20 பாயிண்ட் ரைஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். நமக்கு அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட போயிருக்கு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிரும். ஃபோர்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் அப்பர் சைடில் தான் மூவ் பண்ணுது. ஸோ நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே பாசிட்டிவாக இருந்துச்சு, என்ட்ரி கிடச்சிச்சு. 4 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் கிடச்ச பை கால் 4 மினிட்ஸில் ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 34,665 வந்தது 765 மேலே, அதாவது ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன் கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது. 34,500 கால் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே ரைசிங்கில் இருந்துச்சு. ஒரு 9:30 அப்புறம் பை கால், 778 பை பண்ணுங்கள் அப்படின்ட்டு பை கால் வந்தது. ஒரு 840 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு டைரக்ட் ஆப்ஷனில் கால் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1 மினிட் சார்ட். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16,637 பை கால் வந்திருக்கு. வந்தது ஒரு 9 மினிட்ஸ் ட்ரேடிங் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. 16,679 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 40 பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.